ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தோம்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரியபாளையம்ன்ற ஊரில் இருக்கிற ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம சேனலில் நம்ம பார்த்தீங்கன்னா டெம்பிள் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரியபாளையம்ன்ற ஊரில் தான் இருக்கோம். இங்கே தான் ஸ்ரீ அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. சென்னை சுற்றி உள்ள ஊர்களுக்கெல்லாம் இந்த கோயில் ரொம்ப பரிச்சயமான கோயில். இந்த கோயில் ஊருக்கு நடுவில் ஓடுற ஆரணி ஆற்றங்கரையோரத்தில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற அம்மன் வந்து புட்டில் இருந்து வந்தவங்க. இதோட புராண வரலாறு என்னென்னு பார்த்தோம்னா, பரசுராமரோட அம்மா ரேணுகா தேவி தான் இங்கே வந்து பெரியபாளையத்து அம்மனாக அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா பரசுராமருக்கு ஒரு சன்னதி இருக்குது. பரசுராமர் வந்து தந்தையோட சொல்ல மீறக்கூடாதுன்றது அன்னையோட அம்மாவோட தலையை வெட்டிடுவார். வெட்டும்போது பரசுராமர் தன் தாய் தலையை துண்டிக்கும் போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து தடுக்க வருவாங்க. அப்போ அவங்க தலையும் சேர்த்து வெட்டிடுவார். இதை பார்த்தவொடனே பரசுராமன் தந்தையான ஜபதக்கடி முனிவர் வந்து மகனுக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது பரசுராமர் தன் தாய் தான் வேணும்னு கேட்பார். அப்போ உடனே முனிவர் சொல்லுவார், ரெண்டு தலைகளை எடுத்து ஒட்ட வைணுவார். அப்படி ஒட்ட வைக்கும்போது தலைகளை மாற்றி ஒட்ட வச்சோடனே உருவம் மாறி போயிடும். அதனால தான் அம்மனை வந்து மாரியம்மாள் அப்படின்னு ஒரு பேரில் கூட அழைப்பாங்க. அதனால தான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அம்மா அவங்க ரேணுகா தேவிக்கு அடைக்கலம் கொடுத்த சர்வசக்தி சந்தோஷமாதான ஒரு சன்னதி இருக்கும். அவங்களுக்கும் பவானி அம்மன் சன்னதி கீழே அந்த தலையோட ஒரு உற்சவ மூர்த்தி வச்சு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அது கீழே தான் சுயம்பு லிங்கம் இருக்கும். அந்த சுயம்பு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுயம்பு வந்து இந்த ஊரில் வந்து புற்றுக்குள்ளே தான் இருந்தது. ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு வளையல் வியாபாரி இந்த ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகும்போது ஒரு அந்த ஊரில் வந்து ஒரு மரத்தில் படுத்து தூங்குவார். தூங்கும்போது தூங்கி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்த அந்த வளையல் மூட்டை காணாமல் போயிடும். எங்கே இருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு புத்துக்குள்ளே தான் வளையல் மூட்டை இருக்கும். அதை பார்த்துட்டு எடுக்க ட்ரை முயற்சி பண்ணுவார். எடுக்க முடியாமல் ஊருக்கு போனவொடனே அவர் கனவில் அம்மன் வந்து இந்த மாதிரி நான் தான் அது உள்ளே இருக்கேன், வந்து என்னை வந்து துதிச்சு என்னை வந்து வழிபட்டு எனக்கு ஒரு கோயில் கட்டு சொல்லும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த புற்றை வந்து எடுக்கிறதுக்காக புற்றை இடிக்கும்போது கடப்பாறை வந்து அந்த சுயம்பில் அந்த சுயம்பு மேலே பட்டு ரத்தம் பிரிட்டு வரும். இதை பார்த்துட்டோடனே ஐயோயோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை தடுக்கிறதுக்காக மஞ்சளை வச்சு அமுக்குவாங்க. அதை மஞ்சளை வச்சு அமுக்கினோடனே ரத்தம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கும் அந்த சுயம்பு மேலே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சவொடனே மஞ்சளை வந்து நல்லா ஃபுல்லாக தடையை தான் வைப்பாங்க. அதுக்கு மேலே தான் வந்து ரேணுகா தேவியோட தலைப்பகுதியை வச்சு மூடி வச்சுருப்பாங்க. இதை வந்து அபிஷேகம் பண்ணும்போது இந்த லிங்க சுயம்பு லிங்கத்தை பார்க்கலாம். இந்த பின் அந்த லிங்க் அந்த சிலைக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா சுதை வடிவில் பவானி அம்மன் இருப்பாங்க. ஒரு கையில் கத்தி, ஒரு கையில் வந்து கபாலைக்கு ஏந்திட்டு, இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சங்கு சக்கரத்தோடு நான்கு திருக்கரோட காட்சி கொடுப்பாங்க. அது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்னொன்று இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நிற்க கூட இடம் இருக்காது. ஆடி மாதம் 30 நாளும் விசேஷம் தான் அந்த கோயிலில். அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் எல்லா நாளும் கூட்டமாக தான் இருக்கும் இந்த கோயிலில். செவ்வாய் வெள்ளி ரொம்ப விசேஷம். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வேப்பிலை ஆடை கட்டி சுற்றி வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரார்த்தனை இந்த கோயிலில். நிறைய பக்தர்கள் தனக்கு ஏற்பட்ட துன்பம் நீங்க வேண்டிக்கிட்டு அந்த வேப்பிலை ஆடை சுற்றி வந்து அந்த பெரும் அம்மனுக்கு வந்து பிரார்த்தனையை நிறைவு செய்வாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க இந்த ஊர் தலைவரத்தில் தொட்டில் கட்டுவாங்க. அது மாதிரி வேண்டுதல் நிறைய நடக்கும். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி. அதுக்கப்புறம் பார்த்தா சர்வசக்தி சந்தோஷமாதா சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்தம்மன் பவானியம்மன் சன்னதி இருக்கும். நான்கு பக்கமும் நான்கு கோபுரங்கள் இருக்கும். கிழக்கு பக்கமும் நோக்கி அம்மன் சன்னதி இருக்கும். கிழக்கு கோபுர வாயிலாக தான் உள்ளே போகணும். சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானியோட முருகர் இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பதி பெருமாள் இருப்பார், ஆஞ்சநேயர் சன்னதி, அப்புறம் பரசுராம சன்னதி இருக்கும். கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டிலேருந்தே பஸ் வசதி இருக்குது பெரியபாளையத்துக்கு. அதுக்கப்புறம் சுற்று வட்டாரமான செங்குன்றம், ஆவடி, அம்பத்தூர் இங்கேருந்தும் பஸ் வசதி இருக்குது. இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், மத்தியானம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் கோயில் ஃபுல்லாகவே திறந்துருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் வேறு ஒரு கோயிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.